தொடாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. துயரத்தில் மூழ்கி இருப்பே. நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. துயரத்தில் மூழ்கியிருப்பே. நீர் என்னை தேற்றாதிருந்தால் சொல்லுவோம். நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. சிங்காரமாய் மாற்றினீர், புலம்பலை களிப்பாக மாற்றினீர். உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். புலம்பலை கழிப்பாக மாற்றினி, சாம்பலை சிங்காரமாய் மாற்றினி, புலம்பலை கழிப்பாக மாற்றினி. உமக்கு நான் நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. துயரத்தில் மூழ்கியிருப்பே. வேண்டுமா சொல்லலாமா? ஓ, நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. யோ இயேசுவே, துயரத்தில் மூழ்கியிருப்பே. மாறாவை மதுரமாய் மாற்றினீர், வெட்டாந்தரையை நீருற்றாய் மாற்றினீர். மாதுரமாய் மாற்றினி, வெட்டாந்தரை நீரூற்றாய் மாற்றினி. மாறாவை மாதுரமாய் மாற்றினி, வெட்டாந்தரை நீரூற்றாய் மாற்றினி. உமக்கு நான் நன்றி சொல்லுவே, உமக்கு நான் நன்றி சொல்லுவே. இயேசுவே, நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. துயரத்தில் மூழ்கியிருப்பே. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழ்ந்திருப்பே. துயர
இரக்கத்தில் மூழ்கி இருப்பே. ஜீசஸ், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீர், தோல்வியை ஜெயமாக மாற்றினீர். ஆசீர்வாதமாய் மாற்றினீ, தோல்வியை ஜெயமாக மாற்றினீ, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீ, தோல்வியை ஜெயமாக மாற்றினீ. உமக்கு நன்றி சொல்லுவே, உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே ஆழிந்திருப்பே. துயரத்தில் மூழ்கி சேர்ந்து நீங்களும் கரங்களை உயர்த்தி சொல்லுக பார்க்கலாம். நீர் என்னை தேற்றாதிருந்தால், எத்தனையோ பேர் வாழ்க்கையில உடைந்து போன உள்ளத்தோடு இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லவா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார். ஆமென், சொல்லுக பார்க்கலாம். நீர் என்னை தேற்றாதி. கண்ணீரோடு இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, வாழ்க்கை வெறுத்து போன நிலையிலே பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னையே ஆறுதல் படுத்துவார், ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். நீர் என்னை தேற்றாதிருந்தால், நீர் என்னை தொடாதிருந்தால், துக்கத்திலே அழிந்திருப்பே. வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த ஒரு குடும்ப வாழ்க்கை உனக்கு அமையாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எல்லா நிலையிலும் கூனி குறுகி போய் வாழ்க்கையிலே பல துன்பங்களை வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ யார் என்னை தேற்றுவார், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனை போல இருக்கிறேனே என்று பரிதாபமாய் தனித்து ஒருவேளை நீ நின்று கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவருடைய சத்தம் உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. நான் மாறாவை இன்றைக்கு மதுரமாய் மாற்றப் போகிறேன். நீ எந்த நிலையிலும் ஒரு தவறான முடிவோடு நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தார், அவர்தான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றுகிற தெய்வம். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் இருக்கிறீர், அது போதும். இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறீர், அது போதும். சொல்லுவோமா? நீர் என்னை தேற்றாதிருந்தா, நீர் என்னை தொடாதிருந்தா, துக்கத்திலே அழிந்திருப்பே. துயரத்தில் மூழ்கியிருப்பே. சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை தேற்றாதிருந்தா, நீர் என்னை தொடாதிருந்தா, துக்கத்திலே அழிந்திருப்பே. நீர் என்னை, நீர் என்னை தேற்றாதிருந்தா, நீர் என்னை தொடாதிருந்தா, துக்கத்திலே அழிந்திருப்பே. துயரத்தில் மூழ்கி
பே